हाई फ्रेंड्स इनकी नम्मा चैनल ले एन्ना वीडियो पाका पोरोना हाउ टू मेक कुलियल पाउडर निंगे वीटले वंदे एप्पडी वंदे ओरु कुलियल पाउडर रेडी पन्नलाम अप्पडिना नम्म इंदा वीडियोला पाका पोरोम इदु वंदे अबो 6 मंथ्स बेबील इरुंदु मेल अंड फीमेल एल्लारुमे यूस पन्नलाम इंदा कुलियल पाउडर वंदे निंगे साधारणमा कुलिक्किरा मारी सोप पोट्टु कुलिच्चदुक्कप्पुरम 1 टीस्पून अलवु निंगे एडुत्तु अदा वाटर अप्लाई पण्णि 1 ஆர் 2 मिनिट्स वंदे उंगा बॉडी फुल्ला निंगे अप्लाई पण्णिट्टु वेट पण्णिट्टु वाश पण्णिंगना वंदे उंगलुक्कु नल्ल डिफरेंस தெரியும் ஒரு 7 டேஸ்லயே வந்து நல்ல டிஃபரண்ட் தெரியும் இந்த குளியல் பவுடரோட 3 பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ஒன்னு வந்து நீங்க வந்து ஒயிட் ஸ்கின் ஆவீங்க கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆகும் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னன்னா உங்க ஃபேஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெஷா glow ஆகும் மூணாவது பெனிஃபிட் வந்து என்னன்னா நீங்க வந்து எப்பவுமே உங்க ஃபேஸ்ல வந்து இந்த முக சுருக்கங்கள் அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் வந்த குளி எல்லாமே வந்து ஈஸியா வந்து மாறும் இந்த குளியல் பவுடர் வந்து நீங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க सब्सक्राइब பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன திங்ஸ் ஆட் பண்ண போறேன்னா பச்சை பாசி பருப்பு அப்படினு சொல்வாங்க இது வந்து பைத்தம் பருப்புனு சொல்வாங்க இது ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க நம்ம மாவு ஆட் பண்றதை விட நம்மளே தயாரிக்கிறது வந்து ரொம்ப நல்லது சோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இத நீங்க வறுக்கலாம் வேண்டாம் சாதாரணமா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் நீங்க இந்த சிறு பருப்புக்கு வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் வந்து நீங்க என்ன ஆட் பண்ணனும்னா இன்னொரு ஒரு கிளாஸ் வந்து நீங்க கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணனும் இந்த ரேஷியோ நான் 1 मंथ பேக் சொல்றேன் சோ வந்து நீங்க இந்த ரேஷியோ எல்லாமே மாத்தாதீங்க ஒரு கிளாஸ் சிறு பருப்புக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கடலை பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இதுல வந்து நீங்க வந்து வறுக்கலாம் வேண்டாம் சாதாரணமா ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துக்கோங்க நம்ம மாவு மில்ல கொடுத்து இத அரைச்சுக்கலாம் சோ வந்து ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துக்கோங்க மத்ததெல்லாம் நான் நாட்டு மருந்து கடையில தான் வாங்குறோம் அதிமதுரம் பொடி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து ஒயிட் ஆகிறதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம் இது வந்து 50 கிராம்ஸ் வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க 30 ரூபீஸ் வருது அடுத்து நம்ம என்ன இதல ஆட் பண்ணனும்னா கோரக்கலங்கு கோரக்கலங்கு வந்து நீங்க கலங்கா வாங்கி அத காய வச்சனாலும் ஆட் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து பவுடரவே வாங்கிக்கோங்க இதுவுமே நாட்டு மருந்து கடையில வந்து அவேலபிளா இருக்கு அடுத்து நம்ம இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோனா வந்து முக சுருக்கத்துக்காக தான் யூஸ் பண்றோம் மூணாவது வந்து நம்ம இதல என்ன ஆட் பண்ண போறோனா ரோஜா பூ பொடி இது வந்து நம்ம குளியல் பவுடருக்கே வந்து ஒரு ஸ்மெல் நல்ல ஸ்மெல்ல வந்து கொடுக்கிறதுக்காக தான் ரோஜா பூ பொடி இது வந்து பாடியில உள்ள வேர்வை ஸ்மெல் எல்லாம் வந்து நீக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் அடுத்து கார்போக அரிசி இதுதான் அந்த பிம்பிள்ஸ் வந்த குளி நம்ம ஃபேஸ்ல உள்ள கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே இது நீக்கிறதுக்காக தான் கார்போக அரிசி இது வந்து ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் அடுத்து ஆவரம் பூ பொடி வந்து எதுக்காகனா நம்ம ஃபேஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெஷா இருக்கிறதுக்காக glow-ஆ இருக்கிறதுக்காக தான் இந்த ஆவரம் பூ பொடி இதுவுமே நாட்டு மருந்து கடையில கிடைக்குது அடுத்து வந்து இது பெண்கள் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஆண் குழந்தைகளுக்கும் வேண்டாம் ஆண் பசங்களுக்கும் இது தேவையில்ல மத்த இதல பொடியோட சேர்த்து இன்னும் ரெண்டு வந்து நம்ம ஆட் பண்ணனும் ஒன்னு வந்து கசகசா கசகசா வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து ஆரஞ்சு பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோல் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்றாங்க இது உங்களோட ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆரஞ்சு பழத்தோலை வந்து காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை வந்து சோப்பு மொற வர மாதிரி இருக்கும் சோ அதனால அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இதெல்லாம் அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்க ஈஸியா வந்து உங்க பாடியில அப்ளை பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஒரு பவுடரா நீங்க மிக்ஸில கூட ட்ரை பண்ணுங்க அரைச்சு பாருங்க இல்லனா நீங்க வந்து மாமில்ல கொடுத்து அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இது நீங்க ஃபேஸ் பேக் மாதிரி போடுறதா இருந்தா E3 கேப்சூல் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க இல்லனா ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நைட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்க போட்டுட்டு வாஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் 7 டேஸ்லயே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இது வந்து நான் என்னோட पर्सनल ஒபினியன்ல இருந்து சொல்றேன் நாங்க ஒரு 3 मंथ्स இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல வந்து சேஞ்சஸ் தெரியுது அதனால நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க